அடுப்பு பற்ற வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக இல்லை இந்த கேஸ் லைட்டர்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உள்ள கேஸ் லைட்டரை உடனே எடுத்துகிட்டு வாங்க ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கேஸ் லைட்டர் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம் இதில் நம்ம ஹேமரிங் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது இந்த ஸ்பார்க் வருது அதில் தான் வந்து கேஸ் பிடிக்குது ஸோ இப்போ இதுக்கு அக்ராஸில் வந்து ஒரு வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் ஸோ அந்த வோல்டேஜ் இடையில நம்ம விரலை வைக்கும்போது இந்த ஸ்பார்க் கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விரலை வைக்கும்போது ஸோ ஹேமரிங் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அதோடு மட்டும் முடிஞ்சிடல ஸோ நீங்கள் நிஜமாகவே எலக்ட்ரான் உங்கள் உடம்பு வழியாக எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ணணுன்னா இங்கே உள்ளே இருக்கிறது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இந்த வெளியில் கேசிங் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஸோ வெறும் ஒரு விரல உள்ளே பாசிட்டிவில் வச்சுட்டு வெளியில் நெகட்டிவ் வச்சுட்டு இந்த ஹேமரிங் ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரொம்பவே அதிகமான ஒரு ஷாக் வந்து க்ரியேட் ஆகும் அதுக்கு காரணம் இது அக்ராஸில் ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் ஒரு ஸ்பைக் ஓல்டேஜ் மாதிரி ஜென்ரேட் ஆகும் ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு ஹை வோல்டேஜை வந்து ஜென்ரேட் பண்ணுது ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லைன்னா நீங்கள் எதனா ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டினா என்ன இதில் எலக்ட்ரான் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நிஜமாகவே இதில் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் டெர்மினலில் விரல் வச்சுட்டு அண்ட் இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் விரல் வைக்கும் போது அது வந்து நெகட்டிவில் படக்கூடாது ஸோ அப்போ தான் பியூரான வோல்டேஜ் உங்களோட விரல் வழியாக ஃப்ளோ ஆகும் ஸோ இதுக்கு எக்ராஸில் விரலை வச்சுட்டு நீங்கள் ஹேமரிங் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து உங்களை எந்த விதத்துலேயும் பாதிக்காது ஏன்னா இது உருவாகிற நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது உருவாகி ட்ராப் ஆகிற நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மில்லி செகண்டுக்கும் குறைவான நேரம் ஸோ அதுக்கு இடையில் எந்த ஒரு பாதிப்பும் வந்து இதில் உருவாகாது ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இப்போ இதோட இன்ஜினியரிங்க்கு வருவோம் இதுக்குள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன் வந்து பிஎஸோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் நடக்குது இந்த உலகத்தில் இருக்க சில கிறிஸ்டல் வந்து அது விரிவடையும் போதும் சுருங்கும் போதும் அதிலேருந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து வெளியேற்றுது அதே நம்ம எலக்ட்ரிசிட்டி அதுக்கு கொடுக்கும்போது இந்த கிறிஸ்டல் வந்து சுருங்குது இல்லை விரிவடையுது ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் நம்மளோட மைக்கு நம்மளோட க்ளாக்கு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதே ஃபங்க்ஷன்னா வந்து இங்கேயும் உருவாகுது ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கிறிஸ்டலில் நம்ம ஒரு ஹேமரிங் ஃபங்க்ஷனை கொடுக்கும்போது அந்த கிறிஸ்டல் ப்ரா பார்ட்டிகல்ஸ் வந்து சுருங்கி விரிவடைகிறதுனால ஸோ அது மூலியமாக வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ அந்த வோல்டேஜ் தான் இதுக்கு அக்ராஸில் ரெண்டு டெர்மினலுக்கு இடையில் நம்ம கொடுக்கும்போது அங்கேருந்து ஸ்பார்க்கு ஜென்ரேட் ஆகுது இந்த ஸ்பார்க்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து ரொம்ப ஹை வோல்டேஜ் வெரி ஹை வோல்டேஜ் இருந்தால் தான் அதுக்கு இடையில் வந்து ஸ்பார்க்கு ஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த கேப்பில் எப்படி இவ்வளோ ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது அண்ட் இந்த வோல்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி பார்த்துடலாம் இது கக்ராஸில் ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்துட்டு போயிரும் அப்படின்றதுனால ஸோ இதில் அளவுக்கு என்னால் அக்யூரேட்டாக டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல ஏன்னா இது மில்லி செகண்டுக்கும் குறைவான நேரத்தில் அந்த வோல்டேஜ் வந்து வந்துட்டு போயிரும் ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வோல்டேஜ் ரைஸ் ஆகுது ஆனால் மில்லி வோல்ட்டில் தான் வருது பிக்கப் பண்ண முடியல இது காரணம் வந்து இந்த மீட்டரோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கம்மி ஸோ அதனால் இது வந்து மில்லி செகண்டுக்குள்ளே போயிடும் அப்படின்றதுனால இதால் பிக்கப் பண்ண முடியல பட் நம்ம ஸ்டில் எவ்வளோ அதிகமாக ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணுவோம் ஸோ மினிமம் மேக்ஸிமம் வேல்யூவில் போட்டிருக்கேன் மேக்சிமமாக எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் மினிமமில் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் மேக்சிமில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் வோல்டேஜ் தான் ரெக்கார்டாக இருக்குது ஸோ ஆனால் இதுக்கு அக்கிராஸில் அவ்வளோ வோல்டேஜ் இல்லை இது ரொம்ப ஹை வோல்டேஜ் ஏன்னா ஹை வோல்ட் இருந்தால் தான் வந்து ஸ்பார்க்கு ஜென்ரேட் ஆகும் ஸோ நம்ம இப்போ இதை வேறு மெத்தடில் வந்து செக் பண்ணி பார்ப்போம் இதை எப்படி செக் பண்ணுறது இதை செக் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்பார்க் கேப்பு டிஸ்டன்ஸை வச்சு இது வந்து எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் இஎஸ்டி டிவைஸில் டெஸ்ட் பண்ண டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் ஸ்பார்க் உருவாகிறதுக்கு சிக்ஸ்டீன் டு செவன்டீன் கிலோ வோல்ட்ஸ் வந்து தேவை ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ எம்எம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி ஸோ இதோட வோல்டேஜை கல்குலேட் பண்ணலாம் இதுக்கு இடையில உள்ள ஸ்பார்க் கேப்பை வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம் இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இருக்குது ஸோ நம்ம ஒரு சென்டிமீட்டருக்கு சிக்ஸ்டீன் டு செவன்டீன் கிலோ வோல்ட்டு பார்த்தோம் ஸோ அப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்க்கு நம்ம செக் பண்ணிடலாம் ஒரு எம்எம்க்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோ வோல்ட் வருது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்க்கு வந்து செவன் பாயிண்ட் டூ கிலோ வோல்ட் இந்த வோல்டேஜை வந்து நம்மளால் எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ணிட முடியாது அது காரணம் அந்த ஆர்க்கு ஜென்ரேஷன் வந்து வெப்பநிலையை பொறுத்தும் காலநிலையை பொறுத்தும் அழுத்தத்தை பொறுத்தும் ஹியூமிடிட்டியை பொறுத்தும் வந்து இது மாறுபடும் ஸோ அப்படின்றதுனால செவன் பாயிண்ட் டூ கிலோ வோல்ட் நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த வோல்டேஜ் சிக்ஸ் கிலோ வோல்ட்லேருந்து எயிட் கிலோ வோல்ட் வரைக்கும் வேரியபுலாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் சிக்ஸ் கிலோ வோல்ட்லேருந்து எயிட் கிலோ வோல்ட் வரைக்கும் இருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் கேஸ் ஆன் பண்ணுறப்போ நீங்கள் ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணி ஆன் பண்ணுறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க இன்ஜினியரிங் ஃபேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்